எஸ் வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி பாருங்கள் பவர் மிஷினுக்கில் ஜாக்கு ஜெம்ஸு பிரதரு உங்களுக்கு எது ஜுக்கி என்ன பவர் மிஷின் இருக்கோ அந்த பவர் மிஷின் எப்படி ஆயில் மாற்றி சொல்லி தரேன் பாருங்கள். சிம்பிள் தான், அதை நீங்களே பண்ணலாம், மெக்கானிக் இருக்குன்னு அவசியம் இல்லை. மிஷின் இருக்குல்ல, மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து இப்போ கவு குப்புறம். எப்படி கவு குப்புறோம்னா, இது பாருங்க, இதுக்கு ஒரு ஹேண்ட் ஸ்டாண்டுக்குல, இந்த ஸ்டாண்டில் இது பாருங்க, இதை வச்சுக்கிட்டு இப்படி புஷ் பண்ணுங்கள், லைட்டாக போயிட்டு அங்கே மிஷின் நிற்கும், நின்று நின்றுச்சிங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக டஸ்ட்டில் இருக்கும், இந்த டஸ்டில் வந்து கொஞ்சம் தொடச்சி எடுத்துருங்க. உள்ளார டஸ்ட் நிறைய இருக்கும், டஸ்ட் வந்து சேர விடாதீங்க, சேர வந்தால் உள்ளே மிஷினில் போய் என்னெல்லாம் மிஸ் ஆகிடும். பண்டு பிரேக் பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க ஆயில். இப்போது இவ்வளோ 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 பிளாக்காக விடக்கூடாது இந்த ஆயிலெலாம், உள்ளே நிறைய அழுக்கு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ண சொல்கிறேன் பாருங்கள், இது பாருங்க சின்ன ஸ்க்ரூ இருப்பாங்க, இது பாருங்க, இது வந்து கார்பன் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க, இது வந்து கார்பன் ஸ்க்ரூ காமிங்க பாருங்கள், இது வந்து கார்பன் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா, லூஸ் அந்த நான் ஸ்க்ரூவில் வைக்கிறேன், பிடிச்சி இழுத்துக்கும், இதுங்க பிடிச்சி இழுத்துக்கும். இங்கே லூஸ் பண்ணால் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரும், இது ஓகேங்களா, இதுதான் அந்த ஆயில் வர இடம், இது ஓகேங்களா, இது ஓகேங்களா. ஒரு பாட்டில் வச்சு நான் கீழே பாட்டில் வச்சு நான் இங்கே பிடிச்சிப்பேன் ஓகேங்களா, அது பாட்டிலாம் ரெடி பண்ணேன். இது பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாட்டில் இங்கே வச்சுக்கிறேன், பாட்டில் இங்கே வச்சுக்கிட்டு மேலே இந்த நெட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். கார்பன் இது, ஏன்னா அங்கே டஸ்ட்லாம் வந்து பிடிச்சிக்காது, வச்சு லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். லூஸ் பண்ணாச்சு, இப்போ ஆயிலெலாம் வந்து வெளியே வந்துட்டுருக்கு, இங்கே பாருங்க பாருங்க, ஃபுல்லாக ஆயில் ஒயிட்டாக இருக்கணும் ஆயில், அதில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சேஞ்ச் ஆகுதுன்னா ஆகணும், பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அழுக்குப்பட ஆரம்பிச்சிடும், அதனால் நீங்கள் அப்பப்போ ஆயில் மாற்றிக்குங்க. ஆயில் மாற்றிட்டா வந்து மிஷின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், டஸ்ட் சிறம்பிடாம பார்த்துங்க. ஆயில் பிளாக் ஆக 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 மெயின் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆயிலெலாம் இருக்குங்க, ஆயில் கொஞ்சம் தள்ளி விட்டு ஃபுல்லாக சுத்தமாக எடுத்துருங்க. வேஸ்ட் எடுத்து மட்டும் கீழே தொடச்சி எடுத்துருங்க. சைடில் இருக்கிற வேஸ்ட் நிறைய இருக்கும், ரப்பர் பாருங்க, ரப்பர் கீழே வந்து நிறைய வேஸ்டில் அழுக்கு இருக்கும். இந்த ரப்பர் எடுத்துட்டு இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு ரப்பர் க்ளீன் பண்ணிக்கங்க. மேல் சுத்தமாக உள்ள டஸ்ட்லாம் எடுத்துருங்க. இந்த காந்தகம் காந்தம் க்ளீன் பண்ணுங்க, இந்த ஸ்க்ரூவும் க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து கை மறையாக போடுங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க, லாங் மறையாக போட்டு போகிறீங்க.
டைமர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூட எடுத்து டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த காந்தம் இருக்குல்ல, இந்த காந்தம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போட்டிங்கன்னா நமக்கு சேஃப்டிக்காக இருக்கும். ஆயில் லெவல் இங்கே இருப்பாங்க, லோ லோ இருக்கலாம், மினிமம் லாஸ்ட்டாக ஆயில் லெவல் இருக்கலாம், அது மேலே போகாதீங்க, எக்ஸ்ட்ரா விடாதீங்க, கரெக்டாக இந்த லோ இல்லை மினிமம் ஊற்றினா போதும். இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன், பாருங்கள் ஒரு ஆயில், இது ஆயிலு, இது வந்து பார்த்தா ஒரு லிட்ரு நமக்கு ஒரு லிட்டர் தேவைப்படாது, ஒரு முக்கால் லிட்ரு ஊற்றினா போதும். மெதுவாக ஊற்றுங்க, இந்த லெவல் வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த லெவலுக்கு ஊற்றுங்க, அவ்வளோதான், அது மேலாம் போக வேண்டாம். இந்த ஐயில் இருக்கிற ஹை அதுதான் லெவல், அந்த லெவலுக்கு நிப்பாட்டிங்க. போட்டாச்சு, இப்போ சுவிட்சை நான் போட்டு சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டு ஓட விடுறேன். ஓட விட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆயில் வந்து சப்ரஸ் வரும், இந்த வந்து பாருங்க இந்த சர்க்கஷன் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ள எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி அடிக்கடி அடிக்க ஆயில் மாற்றி மிஷின் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. ஆயில் வந்து கலர் மாற விடாதீங்க, கலர் மாற்றினா எனக்கு ஒரு பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கலர் மாறி போய் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும், டஸ்ட் ஆரம்பிச்சுன்னா மிஷின் ஜாம் ஆகிடும், ஜாம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சர்வீஸ் நிலமை ஆகிடும், அப்பப்போ ஆயில் மாற்றி கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எப்படி இன்ஜினுக்கு ஆயில் மாற்றோம் அதே மாதிரி மிஷினுக்கு ஆயில் மாற்றி கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கோங்க. நூல் செட்டிங் போட்டு பாருங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்லித்தரேன். நன்றி.